சக்தி கும்பல்கள் மக்களை மிரட்டி தற்கொலைக்கு தூண்டி வருகிறார்கள். தமிழகத்தில் தினமும் பார்த்து வருகிறோம். செய்தித்தாள்கள் பார்த்தீங்கன்னா கந்துவட்டி கும்பல்கள்னால மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. காவல் நிலையத்துக்கு மக்கள் வரும்போது வந்து சில காவல் அதிகாரிகள் வந்து குடுக்கல் வாங்கல் பிரச்சனை தானே சொல்லி பேசுறாங்க. 1000 ரூபாய் முதல் கந்துவட்டி நடைபெற்று வருகிறது. கந்துவட்டி கும்பல்கள் வந்து சில காவல்துறை அதிகாரிகள் நேற்று கூட இங்க தெற்கு காவல் நிலையத்தில் வந்த போது ஒரு அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா கைப்பட கம்பெனியில் எழுதிட்டு வாங்கன்றாங்க, டைப் பண்ண வாங்க மாட்டேன்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கந்துவட்டி கும்பல்களுக்கு ஆதரவா பேசுறாரு. ஆனா காவல் நிலையத்துல வந்து உதவி ஆய்வாளர் ஆய்வாளருடைய கவனத்துக்கு எடுத்து சென்றா நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாங்க சொல்லி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் பல கந்துவட்டி கும்பல்கள் சார்ந்த புகார்களை ஆய்வாளர்கள் அல்லது உதவி ஆய்வாளர்களை கொண்டு சேர்ந்து முடித்துள்ளார்கள். ஆனா சாமானிய மக்கள் இப்ப எங்களை மாதிரி அரசியல்வாதிகள் பத்திரிகாரர்கள் வழக்கறிஞர்கள் வந்து ஒரு வழக்கு எடுக்கலன்னா உடனடியே ஆய்வாளர்களை பார்க்க முடியும், உதவி ஆய்வாளர்களை பார்க்க முடியும். சாமானிய மக்கள் காவல் நிலையம் வரும்போது பாத்தீங்கன்னா சில முதல்நிலை காவலர் இரண்டாம் நிலை காவலர் தலைமை நிலை காவலர் வரை உள்ளவர்கள் பாத்தீங்கன்னா சிலர் எல்லாருமே சொல்ல சிலர் வந்து கந்துவட்டி கும்பல்களுக்கு ஆதரவாக வந்து அவர்கள் செயல்படுகிறார்கள். நம்ம காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாண்புமிகு திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அவர்கள் இந்த தீபாவளி நெருங்கும் காலகட்டத்தில் கந்துவட்டி கும்பல்கள் கொடூரமான மிரட்டல்கள் கொடுத்து மக்கள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு உள்ளார்கள். எனவே அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு உள்ளது. காவல்துறை ஏழை எளிய மக்களினுடைய நீதிமன்றமாக உள்ளது. காவல்துறை மட்டுமே கந்துவட்டி கும்பல்களை ஒடுக்க முடியும். அதே போன்று மைக்ரோ பைனான்ஸ் கலெக்ஷன் குண்டர்கள் இந்த தீபாவளி காலகட்டங்களில் மக்களை மிரட்டி வருகிறார்கள். பல மக்கள் ஊரை விட்டு ஓடி வருகிறார்கள், தற்கொலைக்கு முயல்கிறார்கள். இதையெல்லாம் தடுக்க கண்ணியமிக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்று மாண்புமிகு காவல்துறை ஆய்வாளர் அவர்களை சந்தித்து மனு அளித்துள்ளோம். நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் வந்துட்டு உச்சிராஜாங்க. நான் வந்துட்டு தமிழரசி சுந்தரி பணம் கொஞ்சம் வட்டி பணம் வாங்கியிருந்தோம். வாங்கின பணத்துக்கு மேல வட்டிக்கு மேல வட்டி போட்டு எல்லாம் பணம் கட்டிட்டாங்க. கட்டி மீது இன்னமும் கூட எங்களுக்கு வந்து பணம் கட்டணும் அப்படின்னு கூப்பிட்டு எங்களை டார்ச்சர் பண்றாங்க. நீ அது இல்லாம வந்துட்டு நாங்க நீங்க எங்க வேணா போய் சொல்லுங்க, நான் எங்கனால பணம் கொடுத்து எங்க வேணா பேச முடியும் அப்படின்ற முறையில எங்களை வந்து ரொம்ப பயமாத்துறாங்க. நான் இல்லாதப்ப என் ஒய்ஃபை போட்டு வீடு போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட வந்து ஆள் போல ரவுடி சோப்பில நிறைய தொடர்பு இருக்குதுங்க. அதாவது ஏற்கனவே அடிச்சனால்தான் நாங்கள் வந்து முறையா வந்து காவல்துறையில வந்து நாங்கள் வந்து புகார் கொடுத்தோம். கொடுத்தக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, சமரசம் மாதிரி பேசி அனுப்பிச்சு விட்டாங்க. வார மாதிரி கட்டிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. மாதேஸ்வரன் ஒருத்தர் விசாரிச்சாருங்க, அவர் தான் பிடிச்சு விசாரிச்சு போய் அனுப்பி யாரும் பேசக்கூடாது கேட்டு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. மீறி எங்களை வந்துட்டு இன்னமும் துன்புறுத்தல் பண்றாங்க. நேற்று நைட்டு வரையும் நாங்கள் சூசைட் அட்டம் என் ஒய்ஃப் வந்து சூசைட் அட்டம் பண்ணாங்க. என்ன எனக்கு வந்துட்டு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற காலத்துல தான் எல்லாமே எங்களை பேசி எங்களுக்கு தைரியம் கொடுத்து வாங்க காவல்துறை முறைப்படியா போய் கொடுத்து அவங்க நான் வாழ வைக்கிறோம்னு சொல்லி அவங்க எனக்கு பேசி எங்க உயிர் பாதுகாப்பு கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா எங்களால அவங்களால எங்களுக்கு எப்போ நாளும் உயிருக்கு ஆபத்து இருக்குதுங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஆள் போல ரவுடி போல எல்லாமே இருக்குதுங்க, எல்லாத்துக்கும் தெரியும். நாங்க மட்டும் இல்லைங்க, இதனால பாதிச்சவங்க ஏரியாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. வெளியில் வந்து சொன்னோம்னா அவங்க பிரச்சனை பண்ணி வீடு பூந்து அடிக்கிறது, வீட்டை காலி பண்ண சொல்றது, அவசர சொன்னிட்ட சொல்லி போன வாரம்லாம் எங்களை வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. ரெண்டு நாள் வெளியில உட்காந்துருந்தேங்க. இதெல்லாம் நிறைய நடக்குதுங்க. துன்புறுத்தல் அதிகமா இருக்குது. ரவுடிஸ் நைட்டு 2 மணி 3 மணிக்கெல்லாம் கால் பண்ணி மிரட்டுறாங்க. கேட்டா நீ எங்க வேணா சொல்லு, நான் 2 நோட்டை தூக்கி போட்டா எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஏன் கிட்ட வந்து பேசுவாங்க, அந்த மாதிரி ஆள் இருக்குது, நீ என்ன பேசுற, எங்க போய் பேசி பாத்துக்கலாம் அப்படின்னு குளமிரட்டதாங்க வர்றாங்க. அதெல்லாம் வந்துட்டு என்னை வந்து மிரட்டி என்னோட செக்லீஃபுங்க, என்னோட செக்லீஃப் வந்து மிரட்டி மிரட்ட தோணியா பேசி செக்லீஃபையும் என் ஒய்ஃப் கிட்ட பாண்டையும் அது எழுதி வாங்கி வச்சு தரமாட்டுறாங்க. அது எப்படியா நீங்க பத்திரிகை நண்பர்கள்லாம் பேசி எனக்கு எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களை கந்து ஒட்டி இதுக்கு மேலே பணம் என்ன கட்ட முடியலங்க. எங்கள்கிட்ட மிச்சம் இருக்கிறது உயிர் ஒண்ணுதான், அதுவும் நாங்கள் போறக்கார வச்சிருந்தோம். எங்க இவங்க தான் வந்து எங்க உயிரை காப்பாத்தி கொண்டு வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து வட்டிக்கு வந்து பணம் வாங்கியிருக்கேன் தமிழரசிங்கிறவங்க கிட்டேயும் சுந்தரிங்கிற தமிழரசிங்கிறவங்க கிட்ட வந்து 30,000 ரூபா வாங்கி இப்போ வரைக்கும் 85,000 ரூபா வரைக்கும் வட்டி கட்டியிருக்கேன். அது வந்து 85,000 ரூபாயை மறுபடியும் கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. சுந்தரிங்கிறவங்க கிட்ட வந்து 35,000 ரூபா வாங்கியிருக்கேன், 44 ரூபா வரைக்கும் வட்டி கொடுத்துருக்குறேன். ஆனால் இப்போ வந்து இனி 47,000 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லட்சுமிங்கிறவங்க கிட்ட வந்து 12 வாங்கியிருக்கிறேன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா வரைக்கும் கட்டியிருக்கேன் இப்போ வரைக்கும். ஆனால் வந்து அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுனால நான் வந்து நேற்று வந்து சூசைட் அட்டம் பண்ணிவிட்டேன். இவங்க தான் வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போய் எனக்கு இது பண்ணி வாங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் வீடு ஆல்ரெடி இங்கே 2 டைம் வந்து நாங்கள் போலீஸில் சொல்லியிருக்கோம். ஒரு டைம் வந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி தாட்டி விட்டாங்க, இன்னொரு டைம் அவங்க வீடு பூந்து அடித்தாங்க.
அப்புறம் வந்து ஸ்டேஷன்ல வந்து இது பண்ணதுக்கு வார வாரம் இது பண்ணுங்கன்னு சொல்லி பேசி தாட்டி விட்டுட்டாங்க. இப்ப மறுபடியும் ஆனா அவங்க தகாத வார்த்தைகள்லயேதான் பேசுறாங்க. நிம்மதியாக